தேர்தலுக்கு முன்னாடி ஆறு மாசம் முன்னாடி சொல்லிட்டாங்க இன்னும் ஆறு மாசம்தான் நாங்க தான் வருவோம் நாங்க வந்த உடனே சரி போவோம் நாசா விஞ்ஞானி வின்ஸ் விசாரத்துடைய மிசார் தானே அக்கா அற்புதம் பெண்கள் வந்து என்ன ஆஸ்தோர் பள்ளிகள் அனுப்ப வைக்கிற நீங்க ராமருக்கும் அணிலுக்கும் சம்மந்தம் சொன்னாங்க அதான் நாங்க நம்ப சார் இது வந்து என்னன்னா பொருளாதார நிபுணர்கள் பொருளியல் படுத்தவர்கள் எக்கனாமிக்கல் பேஸ் கொண்டவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க அப்போன்னா வணக்கம் தம்பக்கலை நான் உங்களை அன்பிருக்கினேவன் மணியரசன் இதுவங்கள் அது என் தமிழ் திரை எப்பிரோம் யாராவது எப்படி நம்ம அப்புறம் எப்பூர் அன்பு தருவோம் இன்றைக்கான காணொலி வெறும் ஒரு ஐந்து நிமிடம் தான் ருட்டினாக ஃபுல்லாக பார்த்துங்க அப்போ கரெக்டாக இருக்கும் நானும் இந்த பல்லுக்கு வச்சு குத்திக்கிட்டே குத்திக்கிட்டே என்ன சூழ்நிலையில் சார் எல்லாம் போயிருக்கும் அப்படின்னு வச்சுட்டே இருந்தேன் ஆமாங்க இன்றைக்கெலாம் காலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க ரொம்ப மோசமாக இருக்கு எதை பற்றி பேச வரேன்னு உங்களுக்கே தெரியுது ஓகே நேர விடயத்துக்கு போயிடலாம் ஒன்றுமே இல்லைங்க மாசு அவர்கள் சொல்கிறாரு இது மாதிரி நீட் தேர்வை தவிர்ப்பதற்கான சூழல் இங்கே இல்லை அதுக்கான சூழலை இங்கே அமைச்சு கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மாசு அவர்கள் சொல்கிறாரு அவர் தான் அப்படின்னா எங்கள் ஐயா நாசா விஞ்ஞானி மின்ச மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்படி வாரி வழங்குற எங்களுக்காகவே கண்டன்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா அனில் மின்கம்பத்தில் அப்படி படர்ந்து போயிடுறதுனால மின்தடை ஏற்பட்டுறது அப்படின்னு சொல்லி இதுக்கு இது அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது எங்களுக்கு பழைய ஃபிளாஷ்பேக் வருது என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமிடி பண்ணலையே அன்னைக்கு இதே தான் அவங்களும் பண்ணாங்க நம்ம என்ன சொன்னோம் இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு ஆறு மாதம் தான் சரி பண்ணிடுவோம் நாங்கள் வந்துட்டால் மின்தடை இருக்காது நாங்கள் வந்துட்டு நீத்தவே ரத்து பண்ணிடுவோம் வந்த உடனே ரத்து பண்ணுவோம் அப்படி இப்படி அப்படியே வாரி வழங்குனாங்க திட்டங்களை இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு இன்னைக்கு கேட்டால் சூழல் சரியில்லை இங்க இருக்குன்ற சூழ்நிலை என்பது சரியில்லாத சூழ்நிலையா இருக்கு இது நிறைய அமைச்சர்கள் சொல்றாங்க சூழல் சரியில்லாத சொல்லா இருக்கு சூழல் சரியில்லை ஒரு விடயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் ஆச்சிக்கட்டில் உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி சொன்னீங்க அப்படிங்களா அந்த வாக்குறுதி என்னென்னா நாங்கள் வந்துட்டால் ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த அது அந்த இதை சொன்னீங்க நாங்கள் வந்த உடனே அது என்னென்னா தேர்தலுக்கு முன்னாடி ஆறு மாதம் முன்னாடி சொல்லிட்டாங்க இன்னும் ஆறு மாதம் தான் நாங்கள் தான் வருவோம் நாங்கள் வந்த உடனே சரி பண்ணுவோம் நாங்கள் வந்த உடனே சரி பண்ணுவோம் நீங்கள் வந்தவொடனே என்ன சரி பண்ணிங்க சரிங்களா உங்களுக்கான அந்த ஊழல் செய்வதற்கான பாதைகளை சரி பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான் ஏங்க மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்லி சொன்னீங்க யார் டிஎம்கேலேருந்து அமைச்சர் பெருமக்கள் மதுக்கடைகளை மூடுவோம் சூழிங்க நான் சரி ஓகே நம்ம ஐயாங்க ஏதாச்சும் ஒரு மதுக்கடைகளை மூடி இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த வேப்பாரிகளுக்கு அந்த கூட பிடுங்கள புரியலைங்களா மதுக்கடையில மூடாம மதுக்கடையில திறந்தா செஞ்சுக்காங்க நீ நடிகண்டா நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா அப்போ மதுக்கடைகளை மூடுவது என்பது அவங்களுக்கு நோக்கமே கிடையாது மதுக்கடைகளை திறக்கணுங்க தான் அவங்களோட நோக்கம் ஒண்ணு ரெண்டாவது வந்து என்னன்னா நீட் தேவை ரத்து செய்வது அவங்களோட நோக்கம் கிடையாது பிஜேபியோட இந்துத்துவ கொள்கைகளை உள்ள கொண்டு வரது அவங்களோட நோக்கம் ஓகேங்களா மூணாவது வந்து என்னன்னா மின்சார துறையில இருக்கிற அமைச்சர் அவர்கள் இது இன்னும் நிறைய சாக்கு சொல்லுவார் அதுக்கு டிஎம்கேவை சேர்ந்த அனைத்து வளைவுரிய நண்பர்களும் அனைத்து பேச்சாளர்களும் அனைத்து சொல்லுவோம் என்ன இருப்பது ஊப்பிகளும் குறை கொடுப்பாங்க எப்படின்னா அவங்களுக்கு ஆதரவா காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் பொழுது விடிய விட மாட்டிக்கிறாங்களே எனக்கு ஒரு சந்தேகம் ராமருக்கும் அணிலுக்கும் சம்மந்தம் சொன்னாங்க அதை நாங்கள் நம்பணும் சரி ஓகே எப்பா நீங்களும் அப்போ அந்த மாதிரி கட்டுக்கதை கட்டுவீங்க அப்போ உங்களுக்கும் பிஜேபிக்கு என்னப்பா டிஃப்ரெண்ட்டு அடடாடா தப்பாயிடுச்சு இவங்களோட கணக்கு சரி ஓகே விழுங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறுறதுக்கு நீங்களே தான் பாதை அமைத்து கொடுக்குறீங்க நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நாங்கள் ஃபஸ்ட்டு செய்யறதுக்காக காத்திருக்கோம் இதில் இதுக்கு எதுவும் ஆட்சி பணியை தெரிவிக்கின்ற ஊப்பிக்கள் என்னென்னா அந்த ஊப்பியாக மாறிய இங்கிருந்து சென்றவர்கள் முழு ஊப்பியாக மாறிய வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் யாரும் குறைக்கப்பதாக இருந்தால் உடனடியாக குரல் கொடுங்கள் நாங்கள் பதிலளிக்கிறோம் சரிங்களா மாசு ஐயாவை பாராட்டினாரும் சொல்லி ஒரு அக்கா கற்றுனுச்சு பாருங்கள் ஐயோ சாமி அவங்க சொல்கிறாங்க அவங்க இப்போ எங்கே போய் நிற்கிறாங்க எங்கேதில் போயிட்டு முட்டிட்டு இருக்காங்கன்னு தெரில அக்கா அடுப்புதும் பெண்களை வந்து என்ன ஆஸ்போர் பள்ளிகளத்துக்கு அனுப்பிக்கிற நீங்கள் அவங்களையும் சேர்த்து விதவையதாக்கா மாற்றிட்டு ஓ நாங்கள் விதவை மறுமணம் செஞ்சு தந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு அக்கா சரி அக்கா விதவைகள் மறுமணம் செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த புஷனை குடிச்சேன்னா என்னக்கா பண்ணுவீங்க அப்புறம் சத்தப்பிற்கு அப்புறம் அப்படிதானக்கா

மக்கள் நல்லா இருந்தால் போதும் தமிழ்நாடு மக்கள் நல்லா இருந்தாலே போதும் அதுவே மிகப்பெரிய சாதனை தான் அதுவே கின்ன சாதனை தான் ஓகேங்களா என்ன அப்படின்னா குளிர்பானங்களில் மா ம மதுபானங்களை மாற்றணும் ஒன்றுங்க ரெண்டாவது குளிர்பானங்களும் மாற்றணும் ரெண்டு அதுக்கான திட்டம் நாம் தமிழ் கட்சியிலே குளிர்பானங்கள் அந்த இதிலே இருக்குது மதுபானங்கள் அதுலேயே இருக்குது ஓகேங்களா யாருக்கும் வேணால் சொல்லுங்கள் என்னுடைய கருத்து பட்டகத்தில் நானே போடுறேன் ஓகேங்களா அடுத்தபடியாக இதெல்லாம் தாண்டி மக்களை நீங்கள் உணர வேண்டியது இதே போல் தான் ஏடிஎம் கேம் செஞ்சாங்க அவங்ககிட்டேருந்து இருந்து மீட்டெடுக்கிறோம் சொல்லி தான் இவங்க வந்தாங்க இப்போ இவங்களும் அதை தான் செய்கிறாங்க என்ன செய்ய போகிறீர்கள் முடிவு கையில் உரியோடு நான் காத்திருக்கிறேன் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு நாம் தமிழ் கட்சியானது என்ற நம்பிக்கையோடு நன்றி வணக்கம் இது உங்கள் அதியன் தமிழ் திரை நான் உங்கள் அன்பிற்கினேவன் மணியரசன் உறக்க சுடாளா தமிழா நீ தமிழன் என்று